லாந்தர் 1.3 வலை ஒலி அலைவரிசை நண்பர்களுக்கு நல் வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோ உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. வணக்கம். நானும் எனது நண்பர் ரமேஷ் அவர்களும் நம் முன்னோருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கவும், அவற்றிலிருந்து நம் எதிர்கால வாழ்க்கையை செழுமைப்படுத்திக் கொள்ளவும், புதிய அனுபவங்களை தேடவும், அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் லாந்தர் 1.3 அப்படின்ற யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். திரு நண்பர் பிரகாஷ் அவர்கள் வந்து எங்கள் வீடியோக்களை எடிட்டிங் செய்தும் எங்கள் சேனலை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கான ஆலோசனைகளையும் வழங்கி வராரு. இந்த குறுகிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 200வது சப்ஸ்கிரைபர் அப்படின்ற மைல் ஸ்டோனை எங்கள் சேனலில் கடந்திருக்கு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்ச உங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் தாழ்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் எங்கள் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, அதற்கான தகவலை நாங்கள் தர தயாராக இருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அரசியல்வாதினாங்க, மக்கள் படைசூழ இருப்பாங்க, நூற்றுக்கணக்கான கார்கள் பின்னால் வருங்க, அரசியல்ல இருக்கும்போது கோடிக்கணக்கான சொத்துக்களும், அரசியல் விட்டு போன பிறகு ஆயிரக்கணக்கான கம்பெனிகள்ல சேரும், நகர வீதிகளில் போஸ்டர்லையும் பிளஸ்லையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுல இருந்து சில பேர் வேறுபடுறாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார், பென்னி கிக் போன்ற வெளிநாட்டிலிருந்து வந்து சேவை புரிந்தவர்களை பற்றி பாட புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சிருக்குங்க. ஏங்க இன்னும் கூட வாயில உச்சரிக்க முடியாத பெயர்களை கொண்ட வெளி மாநிலத்தரை பற்றி நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம். அவங்க புரிஞ்ச சாதனைகளையும் சேவைகளையும் நம்ம பெருசா பேசிட்டு இருக்குங்க. நம்ம ஊர்ல வாழ்ந்த, நம்ம பரம்பரையில் இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகளையும் சமூக சேவை புரிந்தவர்களையும் நமக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்க? இல்லை நம்ம என்னைக்காவது தெரிய ஆசைப்பட்டிருக்குமாங்க? ஆமாங்க, எந்த வரலாற்றிலும் பதிவு பண்ணப்படாத எந்த அரசியல்வாதிகளாலும் பாடப்புத்தகத்திலும் மீடியாக்களிலும் ஏங்க எந்த ஜாதி அமைப்புகளாலும் கண்டுகொள்ளப்படாதவரு தாங்க என் வரலாற்று நாயகன். ஈரோடு மாவட்டத்திலேங்க ஒரு சின்ன கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாருங்க. படிச்சுட்டு இருக்கும்போது காந்தியால் ஈர்க்கப்பட்ட இவர் படிப்பை விட நாடு தான் முக்கியம்னு சொல்லி சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருங்க. இவருடைய முதல் போராட்டம்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் வைக்கேன்ற இடத்துல தாங்க. அங்கே நடந்த போராட்டத்தில் ஆங்கிலேயர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு நடுக்காட்டில் கொண்டு போய் ரத்த வெள்ளத்தில் வர போட்டுட்டு வந்துடுறாங்க. அங்கே ஒரு ஆடு மேய்க்கும் சிறுமியால் தாங்க எங்கள் நாயகன் காப்பாற்ற போடுறாருங்க. இதே மாதிரி தாங்க அடுத்த போராட்டத்தில் இவரை கைது பண்ணி கடுமையாக தாக்கி திம்பம் காட்டு பகுதியில் கொண்டு போய் விட்டுறாங்க. இருந்தாலும் இவர் மன உறுதி இழைக்கலைங்க. ஆந்திராவில் வார்த்தாவில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்துக்கிட்ட இவரை கைது பண்ணி மீசி முடியும் கை நகங்களை சிமெண்டா அப்படின்ற கருவியில் ஒவ்வொன்றா பிடுங்கி சித்திரவதை பண்ணி 11 வருஷம் ஜெயிலில் வச்சுருந்துருக்காங்க. சுதந்திரத்துக்கு முன்பு 1946 நடைபெற்ற முதல் தேர்தலில் இவர் ஈரோட்டில் நின்று ஜெயிக்கிறாருங்க. அப்போ எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலைங்க. இவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அவங்க வந்து முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுங்க. முதல்வர் வேட்பாளர் பிரகாசம் எங்கள் நாயகன் கிட்ட ஆதரவு கேட்குறாருங்க. எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உங்களுடைய டிமாண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாருங்க. அதற்கு எங்கள் நாயகன் சொல்கிறாரு, எங்கள் தொகுதியில் கீழ்பவனி அணையை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதுக்கு பிரகாசம் கேட்குறாரு, உங்களுக்கு சொந்தமாக எத்தனை ஏக்கர் நிலங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எங்கள் நாயகன் சொல்கிறாரு, எங்கிட்ட கால் சென்று நிலம் கூட இல்லை, ஆனால் எங்கள் மக்கள்கிட்ட 2,70,000 ஏக்கர் நிலம் இருக்குது, நீங்கள் இந்த அணையை கட்டி கொடுத்தீங்கன்னா விவசாயம் பெருகும், உணவு பஞ்சம் தீரும்னு சொல்கிறாருங்க. சொல்லிட்டு எங்கள் நாயகன் பிரகாசத்துக்கு ஓட்டு போடுறாருங்க. காங்கிரஸ் வேட்பாளர் பிரகாசம் முதல்வராகிறாருங்க. முதல்வரான பிறகு பிரகாசம் இவருடைய கோரிக்கையை கண்டுக்கவே இல்லைங்க. ஒரு நாள் எங்கள் நாயகன் திடீர்னு ராஜினாமற்ற கொடுத்துட்டு கிளம்பி ஊருக்கு வந்துடுறாருங்க. திடுக்கிட்ட பிரகாஷ் அவர்கள் கோவை கலெக்டரை கூப்பிட்டு உடனடியாக கீழ்பவனி அணை கட்டுறதுக்கான உத்தரவை பிறப்பிக்கிறாருங்க. அணை கட்டி முடிக்கப்படுதுங்க. 2,70,000 ஏக்கர் நிலமும் விவசாயம் செய்கிறாங்க, மக்களுடைய உணவு பஞ்சம் தீருதுங்க. அணைக்காக போராடிட்டு இருந்த எங்கள் நாயகன் கடைசி காலத்தில் தன்னுடைய ஒருவேளை சாப்பாட்டுக்காக போராடிட்டு இருக்காருங்க. 6 புடி அரிசிக்காக தோழர் ஜீவாவுக்கு வந்து கடிதம் எழுதுறாருங்க. அவரும் 1 மூட்டை அரிசியும் 6 வேஸ்டியும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இவரை பார்த்துட்டு போறாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாங்க கோடி கோடியே கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளுக்கு லட்சக்கணக்காக மக்கள் கூடுறாருங்க. ஆனால் எங்கள் நாயகன் சாகும்போது 4 பேர் தூக்க 7 பேர் மட்டும்தாங்க கூட போனாங்க. தன்னுடைய 21வது வயதில் நாடு சுதந்திரம் அடைஞ்சாதான் காலில் செருப்பும் கல்யாணமும் பண்ணிக்கணும்னு சொல்லி சபதம் ஏற்றுக்கிட்டு வருதாங்க எங்கள் நாயகன் எம்ஏ ஈஸ்வரன். தன்னுடைய 47வது வயதில் நாடு சுதந்திரம் அடையுதுங்க, காலில் செருப்பு போட்டுக்கிட்டாருங்க, ஆனால் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கலைங்க. ஆமாங்க, இவருடைய பிறந்த நாள் தெரியும் ஆனால் வருடம் தெரியாதுங்க. இவருடைய இறந்த வருடம் தெரியும், இறந்த நாள் தெரியாதுங்க. ஊருக்கே உணவளிச்ச இவருக்கு உணவு கிடைக்கலைங்க. இப்போ கீழ்பவனி மக்கள் பொங்கல் வச்சு படையல் சாத்தி இவரை வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்க எங்கள் நாயகன் எம் ஏ ஈஸ்வரன் கடவுளா அல்லது தியாகியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள் வீடியோ உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.